ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஒரு அரைக்கப் போல் கொள்ளு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கல் தூசி ஏதாவது இருந்தால் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொள்ளு பருப்பை வேக வச்சு இதிலிருந்து சாறு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம கழுவுன கொள்ளு பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரை கப் கொள்ளு பருப்புக்கு ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயம், அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் வெளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு எதுவும் இப்போதைக்கு சேர்த்து தேவையில்லை. இதில் 3 கப் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட போகிறோம். இது வேகிறதுக்காக மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் கொள்ளு ஃப்ளேவர் நல்லா ரசத்தில் இறங்கும். இப்போது 5 விசில் நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொள்ளு சாறை வந்துட்டு வடித்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. இப்போது இந்த சூடான கொள்ளு சாறில் ஒரு 4 தக்காளி போல் நல்லா பெரிய சைஸ் தக்காளி அதனால் 4 எடுத்துருக்கேன். இந்த 4 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக நறுக்கிட்டு இந்த கொள்ளு சாறுக்குள்ளே சேர்த்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு போல் புளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா முங்குற மாதிரி இந்த கொள்ளு ரசத்தில் இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கரைக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி, இந்த புளி, இந்த மல்லி எல்லாத்தையும் சேர்த்து இந்த கொள்ளு ரசத்தோட நல்லா மசித்து கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப ஃபைனான சல்லடை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஃப்ளேவர்ஸுமே இறங்காமல் போயிடும். ஸோ நான் இந்த மாதிரி பெரிய பீஸ் மட்டும் கட்டுப்படுத்துகிற மாதிரி சல்லடை யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சும்மா கையிலேயே கூட வடிச்சுக்கலாம். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் கையில் கூட வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணணும். அதுக்காக இந்த வடித்ததுலேயே நான் வந்து இன்னும் 2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை திருப்பி நான் கரைச்சிட்டு இதை வந்து திருப்பி வடித்து எடுத்துக்க போகிறேன். அப்போ நமக்கு கொஞ்சம் கூட ஃப்ளேவர் எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளேயே நான் இந்த 2 கப் தண்ணியும் சேர்த்துனதையும் வடித்து எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வடித்து எல்லா ஃப்ளேவர்ஸையும் இந்த ரசத்தில் எடுத்தாச்சு. இப்போது இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்து இந்த ரசத்துக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் போல் மிளகு, 2 டீஸ்பூன் போல் சீரகம், அது கூடவே 2 டீஸ்பூன் போல் வரமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 7-8 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடி பூண்டாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட 2 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து சும்மா விப்பரில் போட்டுட்டு ஒரு 2 அடி அடிச்சுக்கோங்க. லைட்டாக அடிப்பட்டால் போதும், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், ரசம் நல்லா இருக்காது.
இந்த மாதிரி கொரகொரப்பாக லைட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வெந்தயம் கரிஞ்சு கசக்கிற மாதிரி ஆகிடும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதை இப்படி உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை சேர்த்துட்டு லேசாக வணக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்மெல்லு வந்ததுமே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இந்த கொள்ளு சாறையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது வந்து நல்லா குக் ஆகணும். லைட்டாக வந்து மேலே வந்து நுரக்கட்ட ஆரம்பிக்கும், அப்போ வந்து நம்ம ரசம் ஈஸியாக ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ஒயிட்டாக நுரக்கட்ட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்தா தெரியும் லைட்டாக நுரக்கட்ட ஆரம்பிக்குதுல. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே இறக்கிட வேண்டியது தான். நமக்கு வந்து இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, ரசம் கொதிச்சிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நுரக்கட்டினோடவே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடணும். சூடாக நீங்கள் சும்மா கூட குடிக்கலாம், இல்லை சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.